அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கயிறோட முனையை ஒரு வளையம் போல பின்றது எப்படின்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஒரு கயிறோட முனையை பின்ன போகிற தேவையான அளவுக்கு பிரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக இன்சுலேஷன் டேப்பால் சுற்றியிருக்கேன். இப்போது இதில் ஒரு முனையை எடுத்து இந்த கயிறுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கிறேன். கயிறோட முனையை நம்ம நீக்கி நீக்கி தான் உள்ளே கொடுத்து வாங்கணும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த பின்னுறது. ஆனால் பழகிட்டால் சரியாயிடும். ப்ராக்டிஸ் தான். ஒன்ஸு பார்த்தாக்கா எதுவும் சரியாக வராது. கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை ஆச்சும் பண்ணால் தான் கற்றுக்க முடியும். அடுத்த முனையில் அதே மாதிரி அடுத்தடுத்த முனையில் கொடுத்து வாங்கிக்கிறேன். இந்த பின்னு ஆரம்பிக்கும் போது முத முதல்ல கொடுத்து உள்ளே கொடுத்து வாங்கி எடுக்கிறோம் இல்லைங்க, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். கொஞ்சம் மாற்றி ஈத்தி எதனா போட்டாலோ இல்லை லூஸ் இருந்தாலோ பின்னி முடித்ததுக்கப்புறம் ஒரு சைடு அதாவது ஒரு நூல் மட்டும் தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு கயிறை பின்னி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்குள்ள வித்தியாசம் எதனால் அதை சொல்கிறேன்னு காமிக்கிறேன். கடைசியாக காமிக்கிறேன். கயிறு பின்ன ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த நுழைக்கிற மூணு முனையையும் நல்லா டைட் பண்ணிக்கணும். இல்லைன்னா பின்னி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரம்பித்த இடம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கும். பின்னுனது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. இந்த கயிறு பின்றதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் ரொம்ப சுலபமான இது. என்ன ஒன்று கயிறை நீக்கி நீக்கி இந்த முறுக்களை நீக்கி நீக்கி உள்ளே கொடுத்து எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி பின்றதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயந்தான். நம்ம வீட்டில் இருக்க லேடிஸு தலைமுடி சடை பின்னுவாங்க. அதை பார்த்துருப்பீங்க. ஒன்று மேலே ஒன்று அழகாக முறுக்கிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் அதே கான்செப்ட் தான். உள்ளே கொடுத்து வெளியே எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ஒரு முனையில் உள்ளே நுழைச்சோன்னா அடுத்த கயிறு அடுத்த முனையில் நுழைக்க போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு முறைக்கு ஒரு மூணு தடவை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு பழகிடும். கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கயிறில் போடக்கூடிய முடிச்சு நம்ம எந்த இடத்துல என்ன வேலை செய்கிறோம், இந்த வேலைக்கு எந்த முடிச்சு போட்டால் ஒரு வேலையை சுலபமாக செய்யலான்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா செய்கிற வேலை ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ இந்த பின்னல் வந்து எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணலான்னா என்ன சொல்கிறது, ஒரு பொருளை உடனே மாட்டி உடனே தூக்கிறதுக்கு பயன்படுத்தும். இது ஒரு சுருக்கு மாதிரியும் பயன்படுத்தலாம். இல்லைன்னா ஒரு ஒரு குடம் தண்ணி குடம் கூட ஒரு சைக்கிளை வச்சு எடுத்துகிட்டு வரோன்னா அந்த அளவில் கட் பண்ணி அதை பின்னி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கப்பல் பெரிய கப்பல் இருக்குன்னு வச்சுங்க, அது கூட இந்த மாதிரி பின்னல் தான். கயிறு போட்டு அந்த ஆங்கரில் மாட்டுவாங்க. ஆங்கர்னால் தண்ணியில் வர்றதில் போர்ட்டில் சேல் பண்ணுறது சேல் ஆகிறதுக்கு முன்னாடி மாட்டுவாங்க. இந்த மாதிரி பின்னல் தான். ஆனால் அந்த கயிறுலாம் பார்த்தீங்கன்னா அதோடைய கனமே எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு அந்த மாதிரி இருக்கும் திக்னஸ். அந்த கயிறு அதெல்லாம் மிஷினில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான பின்னல் தான் அதுவும். நம்மளுடைய இந்த கயிறு பின்னல் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடைசி முனையை உள்ளே கொடுத்து எடுத்துக்கிறேன்.
கயிறு பின்னல் வந்து ஃபுல்லாக தயாராகிடுச்சு. இந்த இன்சுலேஷன் டேப்பை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் முறுக்கி இந்த பெண்ட் பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாக்கா இந்த கயிறில் இருக்க லூஸ்லாம் கொஞ்சம் நவரும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நவரும். ஒரு சில இடத்துல டைட் இருக்கும், ஒரு சில இடத்துல லூஸ் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாக்கா சரியாயிடும். கரெக்டாக இருக்கு. இப்போ இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் கட்டாயமாக கற்றுக்கலாம். இந்த பின்னலை கப்பலில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஃபோட்டோ மூலயமா காமிச்சிருங்க பாருங்கள். ரொம்ப விரைவாக ஒரு கப்பலை கட்டுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. தூணில் மாட்டிட்டு மறுபடியும் கழட்டி விட்டால் ரிலீஸ் ஆகிடும். இது இந்த பின்னல் வந்து கையில் பின்னிருக்க மாட்டாங்க, மிஷினில் பின்னுவாங்க. ஆனால் நம்ம பின்னிற பின்னல் தான். ஆல்ரெடி நான் ஒரு கயிறில் ரெண்டு முனையை பின்னி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்போ இந்த கயிறு பின்னிருக்கிறது பார்த்தீங்கன்னா சரியாக தான் பின்னிருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் கயிறுக்குள்ளே கொடுத்த முனையை வாங்கும் போது லூஸ் வச்சுருக்கேன். லூஸ் வச்சுருக்கிறதுனால தனியாக தெரியுது பார்த்தீங்களா இந்த எண்டு. இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம வெயிட் அதிகமாக கொடுக்கும்போது ஒன்று இந்த கயிறில் இருக்க மூணு முனையில் ரெண்டு முனைக்கு மட்டும் வெயிட் அதிகமாக போகும், அல்லது தனியாக இருக்க இந்த ஒரு முனைக்கு மட்டும் வெயிட் அதிகமாக போகும். அந்தமாரி போகும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, வெயிட் அதிகமாக போனாலும் தாங்காமல் கயிறு அறந்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால தான் ஆரம்பத்தில் பின்ன ஆரம்பிக்கும் போது நான் டைட்டாக பண்ணணும்னு சொல்கிறது. அடுத்த முனையை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா டைட்டாக பின்னிருக்கு. இந்த எந்த பக்கத்தில் முனை வருதுன்னே தெரியல, அந்த மாதிரி இருக்குது. கேப் டவுன் பண்ணால் இந்தமாரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.